என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வந்து டெக் ட்ரிக் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறது, ஆன்லைன்ல ஒர்க் பண்றவங்க மீட்டிங் போறது, அதுக்கப்புறம் காலேஜ் பசங்க வந்து ஆன்லைன்ல ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்றது, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே வந்து ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வெப்கேம் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம லேப்டாப்லையும் சரி, நம்ம பிசிலையும் சரி, பிசிக்கு தனியாக வெப்கேம் வந்து வாங்கி மாட்டணும். நம்ம லேப்டாப்ல இருக்க வெப்கேம் வந்து கண்டிப்பாக கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ நல்ல வெப்கேம் வாங்கணும்னா இப்போவே வாங்குறதுக்கு கடைகளும் நிறையா இடத்துல லாக்டவுனில் இருக்கனால கடைகளும் இருக்கிறது இல்லை. அண்ட் நல்ல வெப்கேம் வாங்கணும்னாலும் நல்லா காஸ்ட்லியாக வேறு இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து ஒரு செம்ம தீர்வு இருக்குது. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனே வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணால் வந்து என்ன செம்ம ஐடியா தானே. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ இருக்க கேமராவோட குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ரெட்மியில் ஏ சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதோட கேமராவே வந்து போதுமானது நம்ம வெப்கேமாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் கேமரா வந்து எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராய்ட் கேமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு கேபிள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு பிசியோட ஒரு கேபிள், அதுக்கப்புறம் ஒரு பிசி இல்லைனா ஒரு லேப்டாப், அப்புறம் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து தாறுமாறாக வந்து ஒரு வெப்கேமோட வந்து க்ரியேட் பண்ணிடலாம் உங்கள் பிசியை. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசிலையும் சரி நம்ம ஃபோன்லையும் சரி அப்ளிகேஷன் இந்த ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற இந்த வந்து ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ட்ராய்ட் கேம் குள்ள அந்த ஜிப் ஃபைல்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபைல் தான் வந்து இருக்கும். ஸோ ட்ராய்ட் கேம் செட்டப் 6.0.1 ஒரு ஃபைல் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஏபிகே ஃபைல் இருக்கும் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த ஜிப் ஃபைல்லேருந்து. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ட்ராய்ட் கேம் செட்டப் அப்படிங்கிறதான் வந்து நம்ம சிஸ்டம், அதாவது நம்ம கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, அதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு, அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து செக்கும் பண்ணி வச்சுக்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராய்ட் கேம் கிளைண்ட் ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து விண்டோ இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ சக்ஸஸாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. அடுத்ததாக நம்ம வந்து ஃபோனில் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஃபோனில் வந்து அந்த ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இருக்கும், பட் ரெண்டு ஆப் இருக்கும், ப்ரோ வெர்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து நார்மல் வெர்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி காசு கொடுத்து வாங்கணும். ஸோ 200 ரூபாயோ 210 ரூபாயோ ஸோ அந்த ரேட்டில் வந்து இருக்குது. பட் நம்ம எதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த இதை வந்து நம்ம வந்து கிராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராக்கான ஏபிகே வந்து நான் வந்து கீழே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பெர்மிஷன் ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது ஏன் இந்த ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆகும் நமக்கு. ஸோ நார்மல் வெர்ஷனில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இதில் வந்து தரமாட்டாங்க. பட் ப்ரோ வெர்ஷனில் தான் வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம், கேமராவோட ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணலாம், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இதை வந்து நார்மல் வெர்ஷனில் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் தரதில்லை. ஸோ ப்ரோ வெர்ஷன் காசுனால நம்ம வந்து கிராக் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இது எப்படி நம்ம வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வயரை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோனோடையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சார்ஜிங் த டிவைஸ் வியா யூஎஸ்பி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஃபோன்லையும் டிஃபால்ட்டாக நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் தான் இருக்கும், அதில் நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஓவர். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண அந்த ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கட்டும், இது எப்படி அழகாக அந்த சைடில் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து அந்த ட்ராய்ட் கேம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கனெக்ட் ஓவர் யூஎஸ்பி. அந்த ஆப்ஷனை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், ஏன்னா ஃபோனை வந்து யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெனுலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ட்ராய்ட் கேம் போர்ட் நம்ம 4747 அது வந்து ஃபோன்லேயும் இதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படி வந்து ஸ்டார்ட் கொடுத்துருன்னே.
ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஃபோனோட கேமரா வந்து அதில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரியர் கேமரா வந்து யூசேஜில் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனில் இருக்கிறோட ஃபுட்டேஜ் ஃபோன் கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜ் தான் வந்து நமக்கு அந்த ஆப்போட ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இந்த ட்ராய்ட் கேம் கிளைண்ட்டில் வந்து தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் அப்படியே ஃபுல்லாக உள்ளே தெரியுது பாருங்கள். ஸோ நான் இப்போ ரியர் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃப்ரண்ட் கேமராவையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு எந்த கேமரா தேவையோ அதை நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபோனோட செட்டிங்ஸில் வந்து போய் மாற்றணும். இப்போ ஃப்ரண்ட் கேமரா வந்து எப்படி பண்ணோம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த மூணு பட்டன் இருக்கும், அதில் செட்டிங்ஸ் போங்க, அதில் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்மளோட ட்ராய்ட் கிளைண்ட் ஆப்பு அதாவது பிசியில் இருக்க ஆப்பில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் கேம் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கேம் வந்து ஆக்சஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் தெரிகிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து மாற்றிக்கிட்டால் ஃப்ரண்ட் கேம் பேக் கேம் ரெண்டுத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி இந்த ஆப் வழியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ணாமல் இந்த ஒயர் வந்து யூஎஸ்பி கேபிளுக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணாமலும் வந்து நம்ம இந்த ட்ராய்ட் கேம் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பும் சரி நம்ம ஃபோனும் சரி ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஒய்ஃபையோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மேலே வந்து இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி உங்களை செலக்ட் பண்ண சொன்னேன். இப்போ பக்கத்தில் இருக்க இந்த ஒய்ஃபை லேன் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். அதே மாதிரி சேம் நெட்ஒர்க்கில் நீங்கள் உங்கள் ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சேம் ஐபி இந்த இடத்துலையும் உங்கள் ஃபோனில் வந்து காட்டும். ஸோ ஒய்ஃபை ஐபி வந்து இந்த மாதிரி தான் காட்டும். அண்ட் ட்ராட் கேம் போர்ட் வந்து 4747. ஸோ ரெண்டுத்துலேயும் நம்ம பிசியில் இருக்க அப்ளிகேஷன் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே தான் வந்து காட்டும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேமரா வந்து அந்த பிசியில் இருக்க ட்ராய்ட் கேம் ஆப்லேயும் தெரியுது. நான் வந்து கேபிளும் கனெக்ட் பண்ணல ஃபோனோட, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் கேமில் இருக்க இமேஜ் வந்து அங்கே பிசியில் வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒயர்லெஸ்ஸாக தான் வந்து தெரியுது. நம்ம ஒரே ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கோட வந்து பிசியும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் இப்படி யூஎஸ்பி கேபிள் சொருகாமலும் நம்மளால் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரெண்டு ட்ராய்ட் கேம் ஆப் பிசிலையும் ஃபோனையும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன லேட்டன்சி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது, ஏன்னா ஒயர்லெஸில் வந்து நம்ம பண்ணுறனால. ஸோ அதுதான் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுறதே வந்து பெட்டராக இருக்கும், இந்த லேட்டன்சி இஷ்யூலாம் வந்து வராது. ஸோ பக்காவாக வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிறதும் அங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதும் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக கேபிள் யூஸ் பண்ணுறதே மோஸ்ட் ப்ரிஃபர்டு. ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மெயின் விஷயமே வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப் ட்ராய்ட் கேம் வந்து ஃபோனில் பிசியில் இருந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் மீட் இல்லை ஜூம் எந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் மேனுவலாக தான் போயிட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து எந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து கூகுள் மீட் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து வெப்கேம் லேப்டாப்போட வெப்கேம் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இந்த கூகுள் மீட்டோட செட்டிங்ஸில் போய் தான் மாற்றணும். ஸோ இந்த லெஃப்ட்டு சாரி ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஷன் மெனு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ வந்து கீழே கேமரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேமரா என் லேப்டாப்போட வெப்கேம் தான் வந்து இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து அந்த ட்ராய்ட் கேம் ஆப்புக்கு வந்து மாற்றணும். ஸோ மேலே இருக்குது பாருங்கள் ட்ராய்ட் கேம்னு, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஃபோன்லேருந்து ஃபோன் கேமராலேருந்து வர ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து கூகுள் மீட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஜூம்லேயும் வந்து பண்ணணும். எந்த ஸ்கைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் இந்த மாதிரி மேனுவலாக போய் சேஞ்ச் பண்ணணும். பை டிஃபால்ட் வந்து சிஸ்டமோட அதாவது உங்கள் பிசியோட வெப்கேமோ இல்லை இந்த லேப்டாப்போட டிஃபால்ட்டான வெப்கேமில் தான் வந்து இந்த இது இருக்கும். ஸோ அதை நம்ம தான் போய் சேஞ்ச் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் லேப்டாப்போட மைக்ரோஃபோன் யூஸில் இருக்குது. நீங்கள் இதையும் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க மைக்ரோஃபோன் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுலேயும் போய்ட்டு ட்ராய்ட் கேமில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட மைக்ரோஃபோன்லேருந்து ஆடியோ வந்து எடுத்து நம்ம கூகுள் மீட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் தான் போய் மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும். பை டிஃபால்ட் வந்து சிஸ்டமோட ஓன் மைக் ஓன் வெப்கேமில் தான் வந்து அது வந்து செட் ஆகி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க.
ஸோ ரொம்பவே சிம்பிள் கைஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த கிராக்டு வெர்ஷன் வந்து ஏபிகேவை நம்ம தனியாக ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமா விண்டோஸ்க்கான வெர்ஷன் வந்து நம்ம அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கிராக்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப சிம்பிள், உங்கள் ஃபோனை வந்து எப்படி வெப்கேமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து வேலை செய்யும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் மனதை விடைபெறுவது தினேஷ்.